நான் பிறந்து வளர்ந்த பரபரப்பான சென்னையை விட்டுட்டு ஏன் எங்கள் அப்பாவோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு செட்டில் ஆக போகிறேன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையை விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணத்தால் அப்பாவோட சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆக வேண்டியிருந்தது. வீடு காலி பண்ணுறப்போ பொருள்லாம் நிறைய இருக்குது, எப்படி ஒரு குட்டி யானையில் எல்லாமே ஏற்ற முடியும்ட்டு வண்டிக்கு சொந்தக்காரரான பக்கத்து வீட்டு தம்பிக்கிட்ட கேட்டேன். அந்த கவலையை நீங்கள் படாதீங்கன்ட்டு சொல்லி ஒரு வீட்டையே இந்த வண்டிக்குள்ளே அடக்கிட்டாரு. சரி, சென்னையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நாம் ரெகுலராக ஏரியாவில் சுற்றுற சில இடங்களுக்கு போயிட்டு ஒரு விசிட் போடலாம் கிளம்பிட்டேன். அதுல முதல்ல மாதவரம் பஸ் டிப்போ பக்கத்துல இருக்கிற ட்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் ரெகுலரா நான் போற எனி சலூனும் தான். இந்த சலூன்ல ஆள்லாம் புதுசா மாறி இருந்தாங்க. வடக்கு நண்பர்களை இப்பெல்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஹேர் கட் பண்ணிட்டு நான் அப்பப்போ ஃபுட் வாங்குற ஸ்ரீ பாண்டியன் ஹோட்டல், அதுக்கப்புறமா நான் ஸ்நாக்ஸ் வாங்குற ஐஸ்வர்யா பேக்கரி, அப்புறம் அது பக்கத்துலேயே இருக்கிற என்னோட ஃபேவரட் ஏஆர் பிரிஞ்சி சென்டர், அப்பப்போ ஃபுட் வாங்குற அம்மா உணவகம்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, இப்போ வீட்டை ஏன் காலி பண்ணுறோன்ற ரீசனை பார்ப்போம். முதல் ரீசன், எந்த வீடும் செட் ஆகலை. இப்போ நீங்கள் பார்க்குற வீட்டுக்கு 10,500 ரூபாய் வாடகை, 3-4 வருஷமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்த மழைக்கு வீட்டில் இருக்கிற செவரெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. என்னதான் இது மாடி வீடாக இருந்தாலும் மழை பெஞ்சதுனா வீடு பூராவும் ஒழுகும். அப்படி தான் லாஸ்ட் மழையில் படுக்க கூட இடம் இல்லாமல் இருந்தோம். அந்த அளவுக்கு வீடு ஒழுகுச்சு. சரியாக சொல்லணும்னா 90% வீடு பூராவும் ஒழுகும். அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு முடிஞ்சதுமே ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் அடிக்கணும். அதுவே பெரிய வேலை. அப்போ சென்னையிலேயே வேறு வீட்டுக்கு போகலான்ட்டு நீங்க சொல்றது புரியுது. 4 நாய் வச்சிருந்தோம், அதனால யாருமே வீடு கொடுக்கல. சோ அதனாலயும் வீட்டை மாத்துறோம். பாருங்க, ஏசி எல்லாம் கழட்டி வச்சிருக்கோம். இதுதான் என்னோட எடிட்டிங் டேபிள். இதை இனிமே தான் பேக் பண்ணனும். வீடு என்னடா இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு நினைப்பீங்க. எல்லாமே லாஸ்டா வந்த மழையினால. அடுத்த ரீசன், ஏர் பொல்யூஷன். ஆல்ரெடி இங்க வீட்டு பக்கத்துல நிறைய வீடு வந்ததால தண்ணி பிரச்சனை வேற இருக்கு. அதுவும் வெயில் காலத்துல கண்டிப்பா தண்ணி இருக்காது. அது கூட போதாதைக்கு பேஸ்டு மெட்ரோ வேலை வேற பக்கத்துல நடக்கிறதுனாலயோ என்னவோ ஒரே தூசியா இருக்கும். துணி துவைச்சு காய போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து துணியை பார்த்தா துணி பூராவும் தூசியா இருக்கும். எனக்கு வேற டஸ்ட் அலர்ஜி இருக்கு. வெளியே போனா மாஸ்க் இல்லாம போக முடியாது. இப்ப வீட்டுல இருக்கிற பாதி பொருளை ஏற கட்டியாச்சு, மீதி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏற கட்டிடுவோம். இதுதான் நான் இருந்த ரூம். இங்க எலினாலையும் பெரிய தொல்லை. நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் MT15 வாங்கி 3 மாசத்துக்குள்ள 2 வாட்டி எலி வந்து ஒயரிங் கிட்ட நாசம் பண்ணிடுச்சு. அதனால 30,000 ரூபாய் கிட்ட செலவு வேற. இதுதான் எங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற இடம். நாய் வளர்க்கறதால தனி வீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடமும் நாய்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம். இப்ப மரத்துல இருந்து விழுந்த தேங்காய் எல்லாம் தான் பாக்குறீங்க. வீடு சுத்தி மரம் இருந்தாலும் தூசி ஓவரிங்க. அடுத்த ரீசன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆஃப்டர் கொரோனா நான் ஆஃபீஸ் போறதே இல்லை, பூராவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதுவும் ஒரு ரீசன். இந்த மாதிரி பொல்யூட்டட் ஏரியால இருந்து கிராமத்துக்கு போகலான்ட்டு பிளான் வர காரணம். இப்ப வீட்டு மாடிக்கு மேல போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம வீட்டு மாடி. அப்புறம் சில பேர் நினைக்கலாம் சென்னை விட காஸ்ட் ஆஃப் லிவிங் வில்லேஜில் கம்மின்னு. அப்படிலாம் இல்லைங்க, சென்னையை விட அதிகமாக இல்லைனா ஈக்குவலாக தான் இங்கே விற்கிறாங்க. கேட்டால் சென்னையிலேருந்து தான் கூட்ஸ்லாம் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. நான் வீடு காலி பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே எல்லா கனெக்ஷனையும் எடுத்துட்டேன், இன்க்ளூடிங் ஜியோ ஃபைபர். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு வீடு கட்டுறோம், அதுக்காகவும் தான் போகிறோம். அப்புறம் நம்ம இம்பல்சியும் சர்வீஸ்க்கு கொடுத்து வாங்கிட்டேன். நான் இதில் தான் ஊருக்கு போக போகிறேன். ஸோ வண்டியை சுத்தம் பண்ணி பொருளெல்லாம் ஏற்ற போகிறத தான் பார்க்குறீங்க. இந்த ப்ளூ டிஷர்ட் தம்பியோடது தான் இந்த வண்டி. வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வண்டியில் ஏற்றுறதுக்கும் வடக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போகிறத தான் பார்க்குறீங்க. கேப் கிடைக்கிற இடத்துலலாம் பொருளை வச்சு ஃபில் பண்ணாங்க. இங்கே இருந்து நாம் போக போகிற ஊர் சரியா 286 கிலோமீட்டர். இப்போ ஓரளவுக்கு பொருளெலாம் ஏற்றியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொத்தத்தையும் ஏற்றிடுவாங்க. பொருளெலாம் ஏற்றிட்டு அப்புறம் வீடு இப்படி தான் இருக்குது. ஃபைனலாக எல்லாத்தையும் ஏற்றியாச்சு, இன்க்ளூடிங் என்னோட சைக்கிள். எல்லாமே பக்காவாக ஏற்றியாச்சு. வீட்டில் இருக்க பொருள்லாம் ஏற்றி வண்டியை முன்னாடி அனுப்பிட்டேன். நம்ம இம்பல்ஸ் பைக்கில் லாங் ட்ரிப் போகணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அது நடந்தது. அப்புறம் பைக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இம்பல்ஸில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணேன், அதெல்லாம் இப்போ பார்க்கலாம்.
ஸோ கைஸ், நம்ம ஹீரோ இம்பல்ஸ் வாங்கினதுலேருந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக லாங் ட்ரிப் போகணுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வண்டியில் வந்த சில ப்ராப்ளம்னால வண்டி 5 கிலோமீட்டர் கூட போகலை. அதுவும் இல்லாமல் சில வருஷம் வண்டியை நான் ஓட்டாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வண்டியை ரெடி பண்ண ஆரம்பித்தேன், நிறைய பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணேன். நம்ம ஹீரோ இம்பல்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படிலாம் பார்ட்ஸ் வாங்கினேன், அதை எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டை ஹீரோ இம்பல்ஸ்ன்ற பேரில் ஐ பட்டனில் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இம்பல்ஸ்க்கு வீல் செட் மாற்றியாச்சு. ஸோ லாங் ட்ரிப் போகலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ரெடியாக இருக்குது, பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலில் தான் செட்டாக மாற்றிருக்கோம். இப்போது பாருங்கள், பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது. இந்த ட்ரிப்பில் நான் ஒரு 300 கிலோமீட்டர் போக போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:20 ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1:40 காமிக்குது. இந்த ட்ரிப்பில் நான் ஹெல்மெட் கேமராலாம் யூஸ் பண்ணலை. ஸோ மோட்டோ விளாக் செட்டப்லாம் இல்லை. 5 கிலோமீட்டர் கூட போகாத வண்டியை 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகிறது தான் இன்றைக்கான டாஸ்க். ஸோ கேட்டை பூட்டிட்டு கிளம்பியாச்சு. சென்னை மாதவரம்ல இருந்து இப்போ பெருங்கலத்தூர் கிட்ட போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் வீட்டையே காலி பண்ணி அப்போவோட வில்லேஜில் போய் செட்டில் ஆக போகிறோம். அப்படி தான் இம்பல்ஸில் லாங் ட்ரிப் போக எனக்கு சான்ஸ் கிடச்சிது. வண்டியை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரே ஸ்டேஜில் ஓட்டிட்டு போக முடியாது. அதுக்காக தான் கீழம் பக்கம் தாண்டி ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:06 ஆகுது. செங்கல்பட்டு டோல்கிட்ட நிற்கிறோம். இது வரைக்கும் வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம்க்கு 70 கிலோமீட்டர் இருக்கிறதா போர்டில் போட்டிருக்கு. நாம் விழுப்புரம்லாம் தாண்டி தான் போக போகிறோம். விக்கிரவாண்டிக்கு கொஞ்சம் முன்னாடியாக அகைன் ரெஸ்ட் எடுக்கிறோம். வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்மூத்தாக வந்துச்சு. இப்போ திண்டிவனம் கிட்ட இருக்கிற ஆத்தூர் டோல் கிட்ட நிற்கிறோம். இப்போ விழுப்புரம்க்கு 43 கிலோமீட்டர் இருக்கிறதா போர்டில் காமிக்குது. போகிற வழியில் இந்த ரோடை பார்த்தேன். ஈவினிங் டைமில் பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். நீங்களே பாருங்க, ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பைக்கில் லாங் ட்ரிப் போக சொல்ல பைக்கை நிறுத்தி இயற்கையை ரசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:24 ஆகுது. விக்கிரவாண்டி கிட்டே இருக்கும். இப்போ விக்கிரவாண்டி டோல்கிட்ட நிற்கிறோம். மூவிங்கில் கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். தவிர ஹெல்மெட் செட்டப்போ நான் பண்ணலை. அதனால தான் வண்டியை நிறுத்தி நிறுத்தி நான் வீடியோ எடுக்கிறேன். விக்கிரவாண்டியில் சவுத் சைட் போகிற பஸ்லாம் பிரேக்குக்காக நிற்கும்ல, அங்கே தான் நானும் நம்ம இம்பல்ஸை நிறுத்தி லஞ்சு சாப்பிட்டேன். மணி கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும். ட்ராவலிங்கில் வந்ததுனால டைம் போனதே தெரியல. இப்போ தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஹோட்டல். அங்கே அந்த ஈவினிங் வைபே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ஹோட்டல்லையும் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ்லாம் போட்டாங்க. நான் எக் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஈவினிங் டைமில் இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். இப்போ மணி 6:38, பண்ருட்டி பிரிட்ஜ் கிட்டே இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:42. பண்ருட்டியில் பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணுற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி தான் இப்போ நாம் நிற்கிறோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வசந்த மீன். லாஸ்ட் வீக் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனால் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் 1 or 2 hours தான் ரூம் வேணும்ன்ட்டு சொன்னேன். இல்லை ஃபுல் டே தான் பே பண்ணணும், எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணாலும்ன்ட்டு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹோட்டலில் ஹவர்ஸ் பேஸ் பண்ணியோ ரூமை ரெண்ட்டுக்கு விடுவாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேம் ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஏசி ரூம் 1500 ரூபான்ட்டு சொன்னாங்க. நான் நான் ஏசி வேணும்ட்டு சொன்னேன். நான் ஏசி ரூம் 1000 ரூபான்ட்டு சொன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு நான் ஏசி இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அங்கே நிறைய ரூம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க என்னோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம மனசாட்சியே இல்லாம அந்த இடத்துல வந்து காசு பார்க்க நினைக்கிறாங்க. என்கிட்ட காசு இருக்கு, கொடுத்துட்டேன். யாராச்சும் என்ன மாதிரி கை குழந்தைய வச்சுக்கிட்டு எமர்ஜென்சிக்கு அந்த ஹோட்டலுக்கு போனாங்கன்னா அவங்களோட நிலைமை நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தவிர மெயின்ல இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் வசந்தம் இன்ன முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேர் தெரியாத இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி கிட்ட இருக்கோம். இப்போ சேத்தியா தோப்புன்ற ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிறேன். டைம் இப்போ 8:23 ஆகுது. இப்போ டைம் 8:56. போர்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்கிறதா போட்டிருக்கு. இப்போ டைம் 9:15 ஆகுது. கொள்ளிடம் மேலே போக போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. 5 கிலோமீட்டர் கூட ஓடாத வண்டி இப்போ 300 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டுருக்கு. நைட்டில் பைக் ட்ராவலை செமையாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிட்டு போனேன். இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கருவின்ட்டு சொல்லுவாங்க. காரைக்கால் வேளாங்கண்ணி போகிற பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் நிறுத்தி தான் போவாங்க. இதோ பாருங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் சென்னையை விட்டு வீடை ஷிஃப்ட் பண்ணி இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். ஒரே நிமிஷம். இப்போ டைம் சரியாக 11:14 ஆகுது. மத்தியானம் 1:20 சென்னை மாதவரம்லேருந்து கிளம்பி இங்கே பூம்புகார் பக்கத்தில் இருக்க கருவின்ற கிராமத்துக்கு வர எனக்கு 10 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. சென்னை சிட்டியிலேருந்து இந்த வில்லேஜுக்கு வந்ததால் பெரிய அளவில் சேஞ்சஸ்லாம் இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் அங்கே நிறை குறையெல்லாம் இருக்க தான் செய்யும். இது தான் இந்த வில்லேஜ் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது. நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.